6 is 1.3. Compare the following decimal numbers and find the smaller one. சரியா? இப்போ நம்ம first oneல எனக்கு 2.08 2.086 இருக்கு. So நம்ம compare பண்ணும் போது பாருங்க இங்க 2 இது 2 same. இங்க எனக்கு இங்கேயும் 0 இங்கேயும் 0 same. இங்க எனக்கு 8 இருக்கு இங்க 6 இருக்கு. So 2.8 and 2.80 ஒண்ணுதான். இப்போ 0 பெருசா 6 பெருசா 6 தான் பெருசு. எது ஸ்மாலர் அப்படின்னு பார்த்தோம்னா so which is the smaller, the answer is 2.08 is smaller. Clear? Next is second one. Second one பார்த்தம்னா 0.99 அதுக்கப்புறம் 1.9. பாருங்க இது first digit compare பண்ணும்போது இங்க 0 இருக்கு இங்க 1 இருக்கு. அப்போ எது பெருசு அப்படின் கேட்டம்னா 1.9 தான் பெருசு. எது smaller கேட்டிங்கனா 0.99 is smaller. Next, third one. 3.53 இங்க 3.35. So, compare பண்ணமோது 3 and 3 is same. இங்க எனக்கு 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஒரு ஒரு digitா முன்னாடிந்து பண்ணனும் பின்னாடிந்து பண்ணக்குடாது. அப்போ 5 பெருசா, 3 பெருசான் பார்த்தம்னா 5 தான் பெருசு. அப்போ, which digit is bigger? 3.53 is bigger. Which is smaller? 3.35 is smaller. Clear? Next one. 5.05 and 5.50. So, இங்க 4th one போடுறேன். 5.05 அப்புறும் 5.50. இப்போ நம்ப கம்பார் பண்ணிரும். First digit 5 and 5 same. இங்க 0 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்போ 0 பெருசா, 5 பெருசா, 5 தாம் பெருசு. Which is smaller அப்படின் பாத்தம் நாம் 5.05. Next, 5th one. 123.5 அப்புறும் 12.35. இப்போ நாம் பாத்தீங்கன்னா, இது எவ்வளோ இருக்கும் பாத்தீங்கன்னா, hundreds, இது tens and ones தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, இங்க முன்னாடி 0 இருக்கும் அர்த்தோ. So, hundreds பெருசா, tens பெருசா 123 and this is 1 is 12. நாம் பாத்துவிடுனே தெரிஞ்சுனும் எது பெருசு, 123 தான் பெருசு. அப்போ என்ன பண்ணனும் இதை கம்பார் பண்ணிரேன் சொல்லிட்டு, சரி இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்குன்னு கம்பேர் பண்ணக்கூடாது, தப்பு. நம்ம பிளேஸ் வேல்யூஸ் முதல்ல பார்த்துடணும். 123 12 அப்படின்னு பார்த்தோம்னா என்னது 12 தான் பெருசு. அப்போ எது சின்னது, சரி 123.5 12.35 எது 123 தான் பெருசு. அப்போ எது சின்னது 12.35. ஓகே, திஸ் இஸ் ஸ்மாலர் நம்பர். நம்ம ஸ்மாலர் நம்பர் தான் மார்க் பண்ணிட்டு இருக்கோம்.